நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. அவர் மேல உசுரா வச்சிருக்க, அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சு. நீ ஏன் எப்ப பாரு மொட்ட தலையாவே இருக்க, ஸ்டைல் காஞ்சி என் மனசு ஒசுப்பரிய நீ மீன போல. அஞ்சி என்னால அவனை வேற ஒருத்தருக்கு சொந்தமாக்க விட முடியல. என் எழில் எனக்கு தானே மனசு துடிக்குது. இதை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. எழிலோட கண்ணை பார்த்து நடக்கிறத என்னால சொல்லவும் முடியல. என்னையே உலகமா நினைக்கிறவனை ஏமாத்திட்டு இருக்கணும்னு மனசு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. பேசாம அவனுக்கு லெட்டர் எழுதி கீதா கிட்ட கொடுத்து எழில் கிட்ட கொடுத்துற சொல்லிடுவோம். அன்புள்ள எழில், என்ன மன்னிச்சிடு. இந்த விஷயத்த இப்பவும் நான் சொல்லலைன்னா அது ரொம்ப தப்பாயிடும். மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் நீ கண் கலங்கி நிக்கிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல எழில். என் மனசு வலிக்குது. உன் கூட வாழணும்னு உன்னை விட அதிகமா ஆசைப்பட்டவடானா. என்ன நீ கட்டிக்கிட்டா ஜாதகப்படி உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி எழில் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மனசு முழுக்க நீ மட்டுமே நிறைஞ்சிருந்தோ உன்னை கைப்பிடிக்க முடியாத துரதிருஷ்டசாலியா இருக்கேன் எழில். நீ எனக்கு வேணும்னு மனசு ஒரு பக்கம் துடிச்சாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ செத்து போயிடுவியும்னு பயமா இருக்கடா. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். உங்க அம்மா உனக்குன்னு பார்த்த பொண்ணுதான் தீபிகா. அவளை உன் கூட க்ளோஸ் ஆக வைக்கதா அவ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பொண்ணுன்னு சொல்லி உன்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்க. என்னோட உண்மையான எழில் கிட்ட